டென்த் பிளஸ் டூவில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் சிபிஎஸ்இ கேஜி டு 12 கான்டாக்ட் 9025895176 மெட்ரிக் 6 to 12 contact 9344567484 for online admission log on to www.kurunjischoolnkl.in dear student last class la enna pathunga last video la enna pathunga adhaadu formation of hydrogen iode ku kpkc calculate pannom seringla formation of hydrogen iode ku kpkc paathom ipo adhe maari dhaan dissociation of pcl5 ku eppadi KCKP value நம்ம டெரைவ் பண்ணுறது சரிதானா டிசோசியேஷன் ஆஃப் PCl5 இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறேங்க KCKP சரியா நம்ம வந்து அதே டிவிஷனில் தான் வருதுங்க கால்குலேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் அட் ஈக்லிபிரியம் சரிதானா நம்ம வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்கிற ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்டனுடைய கான்சன்ட்ரேஷனும் நம்ம என்ன பண்ணுறோம் கால்குலேட் பண்ணுறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோங்க ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு பார்த்தோம் இந்த இதில் பார்க்குறோம் என்ன பார்க்குறேங்க டிசோசியேஷன் ஆஃப் PCl5 அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு நமக்கு வந்து டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்னவா டிசோசியேட் ஆகுதுங்க பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடும் குளோரின் அதாவது PCl5 ரிவர்சிபிள் கிவ்ஸ் PCl3 ப்ளஸ் Cl2 சரிங்களா PCl5 ரிவர்சிபிள் கிவ்ஸ் PCl3 ப்ளஸ் Cl2 இது வந்து எதுங்க இதுதான் நமக்கு வந்து ரியாக்ஷனு இப்போ நம்ம வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடில் என்னென்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் நம்ம செய்கிறோம் இங்கே என்னது PCl5 PCl3 Cl2 இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ மோல் ஆஃப் PCl5 நான் என்ன எடுத்துக்கணுங்க வி வால்யூம் கண்டெய்னரில் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா அதாவது எவ்வளோ மோலுங்க ஏ மோல் ஆஃப் PCl5 இதில் நான் வந்து எடுத்துக்கிறேங்க வி வால்யூம் கண்டெய்னரில் நான் எடுத்துக்கிட்டு ரியாக்ஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ நமக்கு வந்து எவ்வளோ மோல் நமக்கு வந்து PCl5 டிசோசியேட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் மோல் டிசோசியேட் ஆகிறதா எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ எக்ஸ் மோல் டிசோசியேட் ஆகுதுன்னா அப்போ எவ்வளோ மோல் நமக்கு வந்து PCl3 Cl2 ஃபார்ம் ஆகுனா எவ்வளோ மோல் டிசோசியேட் ஆச்சோ அவ்வளோ மோல் நமக்கு எதுங்க அதாவது ஃபார்மேஷன் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நமக்கு இருக்கும் பாருங்கள் அதைத்தான் நம்ம டேபிளேஷன் மாதிரி போட்டிருக்குங்க இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்போ நம்ம வந்து இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதுங்க ரியாக்டன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கோம் இங்கே ரியாக்டன் வந்து எதுங்க பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு அதை நம்ம எவ்வளோ எடுத்துட்டோன்னு சொல்லியிருக்கிறோம் ஏ மோல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அதனால் ஏங்க இந்த PCl3 Cl2 நம்ம 0 0 போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா இது வந்து ப்ராடக்ட்டு நம்ம வந்து என்னதுங்க ஏ மோல் ஆஃப் PCl5 மட்டும்தான் எடுத்துருக்கோம் ரியாக்டன் ரியாக்டானா தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் அங்கே வந்து எதுங்க இனிஷியலாக நம்ம எடுத்துக்கல அதனால் வந்து எதுங்க PCl3 Cl2 நமக்கு எதுங்க 0 சரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம வந்து ரியாக்ட் ஆகிறதா எடுத்துக்கிறேங்க எக்ஸ் மோல் ரியாக்ட் ஆகிறதா எடுத்துக்கிறோம் அப்போ வந்து இது நம்ம எடுத்துக்கிறத ரியாக்டன் வந்ததுங்க PCl5 தான் ஏ மோல் எடுத்துக்கிட்டேன் அதில் எக்ஸ் மோல் நமக்கு என்ன ஆகுதுங்க ரியாக்ட் ஆகுது சரிங்களா எக்ஸ் மோல் நமக்கு என்ன ஆகுதுங்க ரியாக்ட் ஆகுது அப்போ PCl3 சரிங்க Cl2 சரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 0 போட்டிருக்கோம் ஏன் நம்ம 0 போட்டிருக்கோம்னா நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன் மட்டும் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுதுங்க அப்போ என்னங்க PCl3 ரியாக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு PCl3 Cl2 நமக்கு ஃபார்ம் ஆகும் சரிங்களா அப்போ நம்ம எடுத்துக்கவே இல்லை அப்போ வந்து என்னதுங்க அது ரியாக்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் எதுங்க 0 0 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் வந்து எவ்வளோங்க PCl5 எக்ஸ் PCl3 0ங்க Cl2 எவ்வளோங்க 0 தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் ஈக்லிபிரியத்தில் நமக்கு எவ்வளோ மோல் இருக்குது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறப்ப இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் அதை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் ஈக்லிபிரியத்தில் எவ்வளோ மோல் இருக்குன்னு தெரியும் இப்போ நமக்கு இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோங்க ஏ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் எவ்வளோங்க எக்ஸ் அப்போ ஏ மைனஸ் எக்ஸ் சரிங்களா என்னதுங்க ஏ மைனஸ் எக்ஸ் அப்போ வந்து PCl5 வந்து எவ்வளோங்க ஈக்லிபிரியத்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குங்க ஏ மைனஸ் எக்ஸ் இருக்குது
சரி, இப்போ ஈக்விலிப்ரியம் அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ மோல்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா எக்ஸ் மோல் பிசிஎல் தெரியும். ஏன்னா எவ்வளோ நமக்கு வந்து டிசோசியேட் ஆச்சோ அவ்வளோதான் நமக்கு எதுங்க ஃபார்மேஷன் இருக்கும். அப்போ எக்ஸ் மோல் பிசிஎல் தெரியும், எக்ஸ் மோல் நமக்கு எதுங்க சிஎல் டூ நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். சரி தானே? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிப்ரியம், இது வந்துங்க ஏ மைனஸ் எக்ஸு, இது வந்து என்னதுங்க எக்ஸு. ஏன்னா ஃபார்ம் எவ்வளோ டிசோசியேட்டாக இருக்குதுங்க, எக்ஸ் மோல் ரியாக்டாக இருக்குது. அப்போ எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும், எக்ஸ் மோல் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம்னா, இங்கே ஏன் எழுதுறோம், ஈக்விலிப்ரியமாக இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து ரியாக்டண்டும் இருக்கும் ப்ராடக்ட்டும் இருக்கும். சரியா? தென் அடுத்து நம்ம வந்துங்க ஆக்டிவ் மாஸ் கால்குலேட் பண்ணும். இப்போ ஆக்டிவ் மாஸ் இல்லைன்னா இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, மோலார் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? ஆக்டிவ் மாஸ் ஆர் மோலார் கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்விலிப்ரியம். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம், ஆக்டிவ் மாஸ் ஆர் மோலார் கான்சன்ட்ரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம வால்யூமால் நம்ம டிவைட் பண்ணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம வால்யூமால் டிவைட் பண்ணும். இங்கே நம்ம வந்து ஈக்விலிப்ரியத்துக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆக்டிவ் மாஸ் கால்குலேட் பண்ணுறோம், இல்லைனா மோலார் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளோங்க ஈக்விலிப்ரியத்தில், ஏ மைனஸ் எக்ஸு. நம்ம எவ்வளோ வால்யூமில், எவ்வளோ வால்யூம் கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க, வி வால்யூம் கண்டெய்னரில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம வந்து வால்யூம் வந்து இங்கே எதுங்க விங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ மைனஸ் எக்ஸு, வால்யூம் வியால் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருங்க, ஆக்டிவ் மாஸ் கிடச்சிரும். சரிங்களா? அப்போ வந்து எதுங்க ஏ மைனஸ் எக்ஸு டிவைட் பை வி. அப்போ பிசிஎல் த்ரீ எவ்வளோ வரும், இங்கே பிசிஎல் த்ரீ நமக்கு எவ்வளோங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்விலிப்ரியம் எவ்வளோங்க எக்ஸு. அப்போ எக்ஸ் டிவைட் பை வி வால்யூமால் டிவைட் பண்ணிட்டோம். அப்போ அதேமாரி சிஎல் டூ பாருங்க எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிப்ரியம் எவ்வளோங்க எக்ஸு. அப்போ நமக்கு ரிமைன், அப்போ நமக்கு வந்து எவ்வளோ சார் இருக்குது ஈக்விலிப்ரியத்தில் மோலார் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோங்க, அதை வால்யூமால் டிவைட் பண்ணும். அப்போ எக்ஸ் பை வி. சரிங்களா? அப்போ ஆக்டிவ் மாஸ் ஆர் மோலார் கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்விலிப்ரியம் பிசிஎல் ஃபைவ் எவ்வளோ அப்படின்னா ஏ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை வி, பிசிஎல் த்ரீ எக்ஸ் பை விங்க, சிஎல் டூ எக்ஸ் பை வி. இந்த டேபிளேஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுத்து ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிற மாதிரிங்க, நம்ம இனிஷியலாக நம்ம வந்து எவ்வளோங்க ஏ மோல், நான் என்ன பிசிஎல் ஃபைவ் நான் வந்து எடுத்துக்கிறோம், ஏ மோல் பிசிஎல் ஃபைவ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிசோசியேஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க, ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். சரியா? அதை எதில் எடுத்துக்கிறோம், வி வால்யூம் வெசலில் நான் எடுத்துக்கிறேன், அதாவது கண்டெய்னரில் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன எவ்வளோ மோல் நமக்கு ரியாக்ட் ஆகிறதா எடுத்துக்கிறோம், எக்ஸ் மோல் நமக்கு ரியாக்ட் ஆகிறதா இருக்கும் எடுத்துக்கிறோம். அப்போ அதைத்தான் நம்ம வந்து டேபிளேஷன், இந்த டேபிளேஷன் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ வந்து எதுங்க ரியாக்டன்ட் ஃபஸ்ட்டு பிசிஎல் ஃபைவ்ங்க, அப்படி தான் ப்ராடக்ட் எழுதுவோம். அப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோம், ஏ நம்ம ரியாக்டன் மட்டும்தாங்க. அப்போ ஏ மட்டும்தான் இருக்கும், பிசிஎல் த்ரீ சிஎல் டூ இருக்காது. ஏன்னா ரியாக்ட் ஆனால் மட்டும்தான், டிசோசியேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்னவாகுங்க ஃபார்ம் ஆகும். சரியா? நம்ம எடுத்துக்கிறது வந்து எது மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம், பிசிஎல் ஃபைவ் மட்டும்தான் எடுத்தோம். அதனால தான் வந்து எதுங்க இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் எவ்வளோங்க, என்ன நம்ம எடுத்துக்கமோ அது மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ பிசிஎல் ஃபைவ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம், அப்போ அது மட்டும்தான் ரியாக்ட் ஆகுது. அது எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகிறதா எடுத்துக்கிறோம், எக்ஸ் மோல் ரியாக்ட் ஆகிறதா எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ இதுவும் பிசிஎல் த்ரீ இங்கேயும் ஜீரோங்க, சிஎல் டூ இங்கேயும் ஜீரோ. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிப்ரியம், ஈக்விலிப்ரியத்தில் நம்ம எப்படி சார் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறது, இனிஷியல் மைனஸ் என்னதுங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட். சரியா? இனிஷியல் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட். அப்போ ஏ மைனஸ் எக்ஸுங்க. இங்கே நமக்கு வந்து எப்படி சார் வரும் அப்படின்னா, நமக்கு வந்து எதுங்க ப்ராடக்ட்டு, ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுங்க, எவ்வளோ மோல் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிருக்குதோ அவ்வளோ மோல் நமக்கு எதுங்க ஃபார்மேஷனில் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ் மோல் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிருக்குது, அப்போ எக்ஸ் மோல் ஆஃப் பிசிஎல் த்ரீ ஃபார்ம் ஆகுங்க, எக்ஸ் அனதர் ஒன் மோர் எக்ஸ் மோல் ஆஃப் சிஎல் டூவும் நமக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? சரியா? இந்த இடத்துல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, எவ்வளோ மோல் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுதோ அவ்வளோ மோல் நமக்கு எதுங்க ஃபார்மேஷன் இருக்கும். சரியா? அப்போ எக்ஸ் மோல்னா எக்ஸ் பை டூ, எக்ஸ் பை டூ கிடையாதுங்க, எத்தனை மோல் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோ ஃபார்ம் ஆகுங்க எக்ஸ் மோலா. அப்போ எக்ஸ் மோல் ஆஃப் பிசிஎல் த்ரீ ஃபார்ம் ஆகும், எக்ஸ் மோல் ஆஃப் சிஎல் டூ நமக்கு ஃபார்ம் ஆகுங்க. சரியா? தென் ஆக்டிவ் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ண தெரியுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம என்ன பண்ணுங்க வால்யூமால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணிக்கணும். சரி தானே? நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம என்ன பண்ணுங்க வால்யூமால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ என்ன கிடச்சி, ஈக்விலிப்ரியத்தில் நமக்கு மோலார் கான்சன்ட்ரேஷன் நமக்கு கிடச்சிருது. எதுங்க ஏ மைனஸ் எக்ஸ் பை வி, எக்ஸ் பை வி, எக்ஸ் பை வி. சரியா? இதை நான் என்ன பண்ணுறேன், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் இதை நான் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? என்னதுங்க லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். அப்போ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நான் வந்து அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன சார் ஆகுது? சரியா? இப்போ பாருங்க, இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன எழுதுகிறோம், அதாவது டிசோசியேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவுக்கு
என்ன எழுதுறாங்க கேசி வேல்யூ நான் எழுதுறேன். அப்போ கேசி வேல்யூ நம்ம எப்படி எழுதுறாங்க, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனோட பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ இங்கே ப்ராடக்ட் நமக்கு என்ன இருக்குங்க, பிசிஎல் த்ரீயும் சிஎல் டூவும் இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் த்ரீ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎல் டூ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவ், சரியா? இந்த ஈக்குவேஷனுக்கு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே கேசியஸ் இருக்குது, அதனால் நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் த்ரீ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎல் டூ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவ், ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், வேல்யூவை நான் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன, மேலே பிசிஎல் த்ரீ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ சார் கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் பை வி. குளோரினுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்குங்க, எக்ஸ் பை வி. அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸ் பை வி இன்ட்டு எக்ஸ் பை வி டிவைட் பை பிசிஎல் ஃபைவோட கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிச்சிருக்குங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை வி, சரிங்களா? ஏ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை வி. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், எக்ஸ் பை வி இன்ட்டு எக்ஸ் பை வி. அப்போ என்ன வருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை வி ஸ்கொயர். இதை நான் அப்படியே மேலே கொண்டு போகிறேங்க. அப்போ மேலே கொண்டு போகிறப்ப என்ன வருங்க, வி டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸ் ஆகும், சரியா? என்ன ஆகுதுங்க, வி டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த வியும் இந்த ஒரு வி ஸ்கொயரில் இருக்க வியும் நமக்கு கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி என்ன இருக்குதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் மேலே இருக்குது, கீழே நமக்கு என்ன இருக்குங்க, வி இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸு. அப்போ கேசி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ். இதான் வந்துதுங்க கேசிக்கு நம்ம வந்து வேல்யூ. எந்த ரியாக்ஷனுங்க, டிசோசியேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவுக்கு நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுறேங்க, அதாவது கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ கேசி எவ்வளோங்க, டிசோசியேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் கேசி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ், சரிதானா? இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாங்க, கேபி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம், சரிங்களா? கேபி நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம கேபி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதாவது நம்ம வந்து கேபி கேசி நமக்கு ரிலேஷன் நமக்கு தெரியும். கேபி கேசி ரிலேஷன் என்னதுங்க, கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி ஹோல் பவர் டெல்டா என்ஜி. கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி ஹோல் பவர் டெல்டா என்ஜி. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, டெல்டா என்ஜி வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ டெல்டா என்ஜி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதாவது என்னதுங்க, நம்ம டெல்டா என்ஜிக்கு என்ன ஃபார்முலாங்க, என்பி மைனஸ் என்ஆர். இந்த என்பி அப்படிங்கிறதுங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் எவ்வளோங்க, டூங்க. பிசிஎல் ஃபைவ் பிசிஎல் த்ரீயில் ஒன்று இருக்குங்க, சிஎல் டூவில் ஒன்று இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் எவ்வளோங்க, டூ. மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட் எவ்வளோங்க, ஒரே ஒரு மோல் தான் பிசிஎல் ஃபைவ் இருக்குங்க. அப்போ மைனஸ் ஒன்று. அப்போ டூ மைனஸ் ஒன்று எவ்வளோங்க, ஒன். அப்போ டெல்டா என்ஜி எவ்வளோங்க, ஒன்று. சரி, அப்போ இந்த டெல்டா என்ஜி வழியும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுங்க, கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி, சரியா? கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி. சரி, இப்போ நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து இதை நம்ம வந்து ஆர்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா கேசி வேல்யூ நமக்கு இருக்குது. அப்போ ஆர்டி வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம கேபி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரி, நமக்கு என்ன தெரியும், ஐடியல் ஈக்குவேஷன் நமக்கு என்னங்க, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி, சரிங்களா? பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. இதில் நமக்கு ஆர்டி தான் வேல்யூ தேவைங்க. அப்போ ஆர்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாங்க, என்ன நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ ஆர்டி ஈக்குவல் டு நமக்கு என்னங்க, பிவி டிவைடட் பை என், சரிங்களா? அப்போ ஆர்டி ஈக்குவல் டு என்னங்க, பிவி டிவைடட் பை என். சரி, இதில் என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிப்ரியம். ஈக்குலிப்ரியத்தில் நமக்கு வந்துங்க எவ்வளோ, நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ, அதான் வந்து எதுங்க, என். இப்போ பாருங்கள், ஈக்குலிப்ரியத்தில் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிப்ரியம் இருக்கா, இது என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும். பிசிஎல் ஃபைவ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, பிசிஎல் த்ரீல எவ்வளோ இருக்குங்க, சிஎல் டூவில் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு எதுங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் எவ்வளோங்க, எப்போங்க, ஈக்குலிப்ரியத்தில். அதை நம்ம என்னங்க, என் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிப்ரியம் என் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு, சரியா? போட்டிருக்குமா, ஏ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு, சரியா? இப்போ இந்த மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆயிருமா? அப்போ மீதி என்ன இருக்குங்க, ஏ இந்த ப்ளஸ் எக்ஸு, அப்போ ஏ ப்ளஸ் எக்ஸு. அப்போ என் வேல்யூ எவ்வளோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிப்ரியம் எவ்வளோங்க, ஏ ப்ளஸ் எக்ஸு, ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிப்ரியம் எவ்வளோங்க, ஏ ப்ளஸ் எக்ஸு, சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம என்ன தெரிஞ்சுங்க, என் அதாவது கேசி வேல்யூ, அதாவது கேசி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்டி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னதுங்க, அந்த பிவியை நம்ம வந்து என்ன பண்ணுங்க,
ஏ ப்ளஸ் அதாவது என்னால் நம்ம வந்து டிவைட் பண்ணும் சரிங்களா. அப்போ என்னால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிருங்க, ஆர்டி நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. என்னால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஆர்டி நமக்கு கிடைக்கும் சரியா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது அப்படியே கேபி நமக்கு வந்து எதுங்க ஃபார்முலா நம்ம போடலாமா, நமக்கு ஃபார்முலா நமக்கு எதுங்க கேபி ஈக்குவல் டு கேசி என்னதுங்க இன்ட்டு ஆர்டி சரியா. நம்ம கண்டுபிடிச்சது என்னதுங்க டிசோசியேஷன் ஆஃப் பிசிஎல்ஃபைல கேபிக்கும் கேசிக்கும் என்ன ரிலேஷனுங்க, கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி ஓகேவா சரிதானா. அப்போ இங்கே கேபி ஈக்குவல் டு கேசி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, கேபி வேல்யூ நம்ம கேசி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்குங்க, கேசி வேல்யூங்க அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை வி இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது சரிங்களா. கேசி வேல்யூ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருங்க பாருங்கள், கேசி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது என்ன டெரைவ் பண்ணி வச்சுருக்குங்க, கேசி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை வி இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸு சரிங்களா. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதுக்கு கேபி ஈக்குவல்டு கேசி இன்ட்டு பிவி பை என் சரியா. ஆர்டிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிட்டோம், பிபி பிவி பை என். இப்போ என்னது இந்த வேல்யூ எப்படி தான், எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை வி இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸு இன்ட்டு பிவி என்னுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோங்க, ஏ ப்ளஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்குமா. அப்போ இந்த ஏ ப்ளஸ் எக்ஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ இந்த ஒரு வியும் இங்கே ஒரு வியும் நம்ம என்ன பண்ணலாங்க, கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ மேலே நமக்கு என்ன இருக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர் பி டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸு இன்ட்டு ஏ ப்ளஸ் எக்ஸு. அப்போ கேபி வேல்யூ எவ்வளோங்க, கேபி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸு இன்ட்டு என்னதுங்க ஏ ப்ளஸ் எக்ஸு சரிங்களா. அப்போ வந்து எதுங்க டிசோசியேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைக்கு என்னது அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரேட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதே தான், அதே மெத்தேடு தான், வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல சரிதானே. அங்கே நமக்கு வந்து கேபி ஈக்குவல் டு என்னதுங்க கேசியாக இருந்துச்சுங்க, அதனால் நம்ம வந்து அதுங்க கேசி வேல்யூவை நம்ம கேபியாக மாற்றிக்கிட்டோம். ஆனால் இங்கே நமக்கு கேசி வேல்யூ கேபி வேல்யூ பார்க்குறப்ப நமக்கு என்னதுங்க கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டின்னு வருது. அப்போ அந்த ஆர்டி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எங்கே போகிறோங்க, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு போகிறோம். அதில் பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதில் ஆர்டி வேல்யூ வேணும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும், நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிபிரியம். அப்போ அதுதான் நம்ம இங்கே புதுசாக எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணிக்கிறோம் சரியா. அங்கே பாருங்கள் மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், அந்த சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்னதுங்க கேபி ஈக்குவல் டு இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச கேசி வேல்யூங்க இன்ட்டு ஆர்டிக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாங்க, பிவி பை என் சரிங்களா. அப்போ பிவி பை என் போட்டாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம வந்து போடுறோங்க, ஏ ப்ளஸ் எஸ் எக்ஸு இந்த வியும் வியும் நம்ம கேன்சல் ஆயிருங்க. அப்புறம் மீதி என்ன இருங்க, கேபி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸுன்ட்டு ஏ ப்ளஸ் எக்ஸு சரியா, ஏ மைனஸ் எக்ஸுன்ட்டு ஏ ப்ளஸ் எக்ஸு சரிதானே. அடுத்து இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு எவால்யூவேட் சம்மு நமக்கு இருக்குங்க, இதை பேஸ் பண்ணி என்னதுங்க ஒரு எவால்யூவேட் சம்மு சரியா சரியாண்ணா. இது பேஸ் பண்ணி நமக்கு இங்கே ஒரு எவால்யூவேட் சம்மு அங்கே பாருங்க, ஒன் மோல் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் கெப்ட் இன் எ க்ளோஸ்டு கண்டெய்னர் ஆஃப் வால்யூம் ஒன் டெசிமீட்டர் கியூப் சரிங்களா. ஒன் மோல் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் கெப்ட் இன் எ க்ளோஸ்டு கண்டெய்னர் ஆஃப் வால்யூம் ஒன் டெசிமீட்டர் கியூப் அதாவது ஒரு லிட்டர் வால்யூம் இருக்கிற ஒரு கண்டெய்னர் க்ளோஸ்டு கண்டெய்னர் நம்ம என்ன எடுத்துக்கிறோங்க, ஒன் மோல் பிசிஎல் ஃபைவ் நம்ம எடுத்துக்கிறோம். And was allowed to attain equilibrium at 423 Kelvin. 423 Kelvin temperature la namma enna pandrom equilibrium attain aavuradhukku namma allow pandrom. Calculate the equilibrium composition of the reaction mixer. Equilibrium constant or composition seriya, equilibrium constant namma calculate pannanum seridhana. Ipo namma PCl5 vandu 423 Kelvin la PCl5 oda KC value evlo kuduthirukanga na 2 appo namma kuduthirukanga evlo kuduthirukanga 2. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடணும், கேபி கண்டுபிடிக்கும் அதாவது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரியா. எப்படி கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியாக்ஷன் நமக்கு டிசோசியேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் தான். அப்போ பிசிஎல் ஃபைவ் டிசோசியேட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, பிசிஎல் த்ரீயும் சிஎல் டூ நமக்கு ஃபார்ம் ஆகும் சரி. இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் நம்ம இனிஷியலாக எவ்வளோ எடுத்துக்கிறோங்க, ஒன் மோல் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. வால்யூம் எவ்வளோங்க, ஒன் லிட்டர் ஆர் ஒரு டெசிமீட்டர் கியூப். கிவன் டேட்டா கேசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. இதுதான் நமக்கு வந்து கிவன் டேட்டா சரிங்களா.
பிசிஎல் ஃபைவ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒன் மோல் கொடுத்துருக்காங்க. வால்யூம் 1 லிட்டர் செல்லை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். கேசி வெல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. ஓகேவா? தென் இப்போ நம்ம மறுபடியும் ஏற்கனவே நம்ம அந்த டேபிளேஷன் போட்டோம் இல்லையா, அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். என்ன பண்ணுறேங்க, அதாவது இனிஷியல் நம்பர் ஆஃப், அதாவது பிசிஎல் ஃபைவ் நம்ம வந்து நம்ம ஆரம்பத்தில் நம்ம எப்படி கேபி கேசி நம்ம வந்து டெரைவ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறது, அந்த முன்னாடி அந்த டேபிளேஷன் நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இது ஈஸியாக நம்ம வந்து போட்டலாம். இப்போ பாருங்கள், பிசிஎல் ஃபைவ், பிசிஎல் த்ரீ, சிஎல் டூ. இப்போ நம்ம வந்து என்னது, இனிஷியல் நம்பர் ஆஃப் மூல்ஸ். இப்போ நம்ம இனிஷியல் நம்பர் ஆஃப் மூல்ஸ் எவ்வளோங்க, எவ்வளோ எடுத்துக்கோம், பிசிஎல் ஃபைவ் நம்ம இனிஷியல் நம்பர் ஆஃப் மூல்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறோம், 1 மோல் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே 1ங்க. பிசிஎல் த்ரீ சிஎல் டூ நமக்கு இருக்குமானா, இருக்காது. அதனால் அதுங்க டேஷ் போட்டுக்கலாம், இல்லை 0 போட்டுக்கலாம். தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட், நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் சம்மில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா, எதுவுமே கொடுக்கல, கிடையாது. அதை நம்ம என்ன தெரியாது, எவ்வளோன்னு தெரியாது. அதை நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் வந்து எவ்வளோங்க, எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிப்ரியம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிப்ரியம். அப்போ ஈக்விலிப்ரியத்தில் நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம இனிஷியல்லேருந்து நம்ம என்ன பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டடாக கழிச்சோம்னா, எவ்வளோ ரியாக்டான நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா, நமக்கு கிடைக்கிறதா வந்து என்னதுன்னு தெரியுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிப்ரியம், இக்யூஎம் அப்படிங்கிறது என்னதுங்க, ஈக்விலிப்ரியத்தை ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். சரிங்களா? சரி, அப்போ இதை தாங்க 1-X. ஈக்விலிப்ரியத்தில் இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், பிசிஎல் ஃபைவும் இருக்கும், பிசிஎல் த்ரீயும் இருக்கும், சிஎல் டூவும் நமக்கு இருக்கும். அப்போ எவ்வளோ மோல் நமக்கு வந்து டிசோசியேட் ஆச்சுங்க, எக்ஸ் மோல் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிருக்குது. அப்போ அவ்வளோ மோல் தான் நமக்கு என்னதுங்க, ஃபார்மேஷன் இருக்கும். அப்போ எவ்வளோ மோல் நமக்கு டிசோசியேட் ஆச்சோ அவ்வளோ மோல் நமக்கு எதுங்க, ஃபார்மேஷன் இருக்கும். அப்போ எக்ஸ் மோல் நமக்கு டிசோசியேட், பிசிஎல் ஃபைவ் டிசோசியேட் ஆயிருக்குன்னா, அப்போ பிசிஎல் த்ரீ நமக்கு எவ்வளோங்க, எக்ஸ் மோல் ஃபார்ம் ஆயிருக்குங்க. அதே எக்ஸ் மோல் எதுங்க, குளோரின் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். இது பழசு சொன்னதே தான் நம்ம சொல்லிக்கிறோம். அங்கே நம்ம ஏன்னு நம்ம போட்டிருப்போம், இங்கே நம்ம வந்து 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். சரிங்களா? சரியா? இப்போ நம்ம வந்து கேபிகேசிடி பிசிஎல் டிசோசியேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் டெரிவேஷனில் அங்கே நம்ம வந்து இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏன்னு எடுத்துருப்போம். ஆனால் இங்கே சம்பளம் வந்து என்ன கொடுத்துருக்கோம், 1 மோல்னு கொடுத்துருக்கோம், நம்ம 1னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஈக்விலிப்ரியம் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஈக்விலிப்ரியம் கான்சன்ட்ரேஷன் வேணும்னா, அப்போ என்ன பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம வால்யூமால் டிவைட் பண்ணுவோம். அப்போ வால்யூம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர். சரிங்களா? வால்யூம் எவ்வளோங்க, 1 லிட்டரு. சரியா? வால்யூம் வந்து எவ்வளோங்க, 1 லிட்டர். அப்போ 1 லிட்டரை நான் வந்து என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணிக்கிறேன். சரி தானே? அப்போ 1-X டிவைடட் பை 1. அப்போ அதே எங்கிறதுங்க, எக்ஸ் பை 1, எக்ஸ் பை 1. சரி தானே? சரியா? சரி, இப்போ இப்போ இது நமக்கு என்னதுங்க, ஈக்விலிப்ரியம் கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இது கேசி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ கேசி நம்ம வந்து எழுதலாமா, எது இந்த பிசிஎல் ஃபைவ் டிசோசியேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் என்ன எழுதலாங்க, கேசி நம்ம எழுதலாமா? அப்போ கேசி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் த்ரீ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎல் டூ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்னதுங்க, பிசிஎல் ஃபைவ். சரிங்களா? கேசி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் த்ரீ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎல் டூ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவ். சரி தானே? இது நம்ம ஆல்ரெடி நமக்கு எழுதுறேன் கேசி வேல்யூ. இப்போ நமக்கு கேசி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. சரி தானே? சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கேசி வேல்யூ 2. அப்போ இந்த வேல்யூ கேசிக்கு பதிலாக 2 போடலாமா? பிசிஎல் த்ரீ நம்ம எவ்வளோ சார் கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸா. அதே வந்து சிஎல் டூ நமக்கு எவ்வளோங்க, எக்ஸா டிவைட் பை பிசிஎல் ஃபைவ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோங்க, 1-X. அப்போ 1-X போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 1-X. அந்த 1-X நான் தான் பண்ணுறேன், இந்த பக்கம் லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ என்ன டிவிஷனில் இருக்குது, நம்ம இந்த பக்கம் போகிறப்ப நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 × 1-X ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அப்போ 2 × 1-X ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன, இந்த 2 நான் என்ன பண்ணுறேன், உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? 2 என்ன பண்ணுறேங்க, மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணுறேன், 1 × 2 2ங்க. 2 × -X மல்டிப்ளை பண்ணுறேன், -2X இந்த எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த இந்த டேம் 2 − 2X அப்படியே நான் இந்த பக்கம் கொண்டு வருங்க. அப்போ என்ன ஆயிருங்க, எக்ஸ் ஸ்கொயரு -2X +2X ஆயிரும். +2 வந்து எதுங்க, -2 ஆயிரும். ஈக்குவல் டு என்னதுங்க, 0. இப்போ இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணுங்க, அதாவது வேல்யூ ஏபிசி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சரி தானே? எக்ஸ் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து எதுங்க, லோயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். அதாவது எதுங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு வந்து என்ன ஃபார்முலாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு -b +r − √b² − 4ac டிவைட் பை 2a.
இது வந்து எதுங்க குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எதுங்க இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ. இப்போ இதில் ஏ அப்படிங்கிறது எவ்வளோ சார்னா எக்ஸ் ஸ்கொயருடைய தான் ஏங்க. அப்போ ஏ வேல்யூ எவ்வளோங்க ஒன்றுங்க, பி வேல்யூ வந்து ப்ளஸ் ரெண்டு, சி வேல்யூ வந்து எவ்வளோங்க மைனஸ் ரெண்டு. சரியா வேல்யூ நம்ம சொல்கிறோம், ஏ வேல்யூ எவ்வளோங்க ஒன்றுங்க, பி வேல்யூ எவ்வளோங்க டூங்க, சி வேல்யூ எவ்வளோங்க மைனஸ் டூ. சரியா இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்னதுங்க பி வேல்யூ எவ்வளோங்க ரெண்டா, முன்னாடி மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் வந்து பி வந்து எவ்வளோங்க டூங்க, அப்போ டூ ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோங்க ஃபோருங்க, அப்போ ஃபோர் மைனஸ் இந்த சம்மில் வர்ற ஃபோருங்க ஃபார்முலாவில் வர ஃபோரு இன்ட்டு ஏவோட வேல்யூ எவ்வளோங்க ஒன்று இன்ட்டு சியோட வேல்யூ எவ்வளோங்க மைனஸ் டூ. சரியா அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆயிருங்க ப்ளஸ் ஆயிரும், அப்போ டூ ஃபோர் சார் எயிட்டு, எயிட் ஃபோர் எயிட்டும் ஃபோரையும் நம்ம வந்து ஆட் பண்ணுற போதுங்க டுவெல். அப்போ என்ன கிடைக்குங்க மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்போ கீழே வரப்போ நமக்கு எதுங்க டூ ஏ இருக்கா, அந்த ஏவோட வேல்யூ எவ்வளோங்க ஒன்னா, அப்போ டூயும் ஒன்றையும் மல்டிப்ளை பண்ண டூவா. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குங்க மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டுவெல் டிவைட் பை டூ. இந்த டூவில் நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா ஃபோர் இன்ட்டு த்ரீ அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். சரியா அப்போ இது என்ன எப்படி எழுதலாம்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு த்ரீ டிவைட் பை டூ. இப்போ நான் இதை பிரித்து எழுதிக்கிறேன் இந்த ரூ, இதை என்ன பண்ணுறேன் ஃபோர் நான் ரூட்லேருந்து வெளியெடுத்துனா என்ன வருங்க டூன்னு வருமா. அப்போ எப்படி சார் ஆகுதுன்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸு இந்த ஃபோர் வெளியே வரப்போ டூன் ஆயிருங்க, இந்த ரூட் த்ரீ எப்படியே இருக்கும் கீழே டிவைட் பை டூ. சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை பிரித்து எழுதுறேன், எப்படி பிரிச்சு எழுதுறேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கியா அது தனித்தனியாக பிரித்து எழுதுறேன். அப்போ எக்ஸுக்கு நமக்கு வந்து ரெண்டு வேல்யூ வருதுங்க, அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னதுங்க மைனஸ் டூ ப்ளஸ் டூ ரூட் த்ரீ டிவைட் பை டூங்க, இன்னொன்று வந்துங்க மைனஸ் டூ ரூட் த்ரீ டிவைட் பை டூ. இப்போ என்னம்லாம் இதை நான் வந்து பிரிக்கிறப்ப டூவால் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாமா, அப்போ வந்துங்க மைனஸ் ஒன்று இதையும் இதையும் கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு இதுங்க ப்ளஸ் ரூட் த்ரீ. அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ, அப்போ இங்கே நமக்கு என்ன வருங்க மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ. இந்த மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ வந்து அதுங்க இட் இஸ் நாட் பாசிபிள், இது இந்த வேல்யூ நமக்கு இருக்குங்க பாசிபிள் கிடையாது. அப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு எதாவது தான் இருக்குங்க பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும், அப்போ இந்த வேல்யூ தான் இருக்குங்க. அப்போ எக்ஸ் இப்போ நமக்கு ரூட் த்ரீக்கு என்ன வேல்யூங்க ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ. அப்போ வந்து மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ ஆட் பண்ணோம்னா இது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூனா, அப்போ இந்த மைனஸ் ஒன்று இந்த ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிட்டு என்ன வருங்க ஜீரோ பாயிண்ட் டூன்னு கிடைக்கும். இப்போ ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணலாங்க. அப்போ ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் ஃபை எவ்வளோங்க ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன்று. அப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருங்க ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ. அப்போ என்னதுங்க ஒன் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப டிவைட் பை ஒன்று, அப்போ ஒன் மைனஸ் எக்ஸு எவ்வளோங்க ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ. அப்போ ஒன்றுலேருந்து நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குங்க ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட். சரிங்களா அப்போ பிசிஎல் ஃபைவ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோங்க ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் மோலாரிட்டி. சரிங்களா அடுத்து அதேமாதிரி பிசிஎல் என்ன பண்ணுறாங்க பிசிஎல் த்ரீ கான்சன்ட்ரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ பிசிஎல் த்ரீ கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணுற பார்த்தீங்க இங்கே எக்ஸ் தான் இருக்குது, அதே எக்ஸ் பை ஒன். அப்போ அந்த வேல்யூ எவ்வளோங்க எக்ஸ் வேல்யூ எவ்வளோங்க ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ. அந்த வேல்யூ நம்ம ஒன்றால் டிவைட் பண்ணால் அதே தான் வரும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ எம். இப்போ அதே மாதிரியே குளோரினுக்கும் வந்ததுங்க எக்ஸ் தான், அப்போ வந்து அதையும் நம்ம என்னதுங்க ஒன் ஒன்றுங்கிறப்ப வால்யூமால் டிவைட் பண்ணுறதுங்க. சரிங்களா ஏன்னா வால்யூம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் லிட்டர். அப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூவை ஒன்றால் டிவைட் பண்ணால் என்ன தான் வருங்க அதே தான் வரும். அப்போ என்ன கிடைக்குங்க ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ எம். சரிங்களா அப்போ அதே மாதிரி தான் சம்மு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க. சரியா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுங்கள் சம் வந்து நம்ம போடணும். அப்போ முன்னாடி இதை நம்ம எப்படி போடுறதுன்னு நம்ம வந்து டெரைவேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாங்க இந்த சம்மை நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து போட முடியும். ஓகே